உழவன் மகன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேரளா இடுக்கி மாவட்டம் ஆனைவிலாசம் அப்படிங்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு ஏலக்காய் எஸ்டேட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 40 ஏக்கரில் ஏலக்காய் சாகுபடி செஞ்சு அவரோட எஸ்டேட்டில் விளையக்கூடிய எல்லா ஏலக்காயும் பறித்து எடுத்துகிட்டு போய் அவரோட ஓன் ஃபேக்ட்ரியிலேயே நல்லா அலசி சுத்திகரிப்பு பண்ணி அதுக்கப்புறம் ட்ரையரில் வச்சு நல்லா ட்ரை பண்ணி நீர்லாம் ஆவியானதுக்கப்புறம் அதை நல்லா க்ரீனிஷ் பண்ணி திரும்பவும் அதை சுத்திகரிப்பு செஞ்சு அதை குவாலிட்டி வைஸாக தரம் பிரித்து போடிக்கு எடுத்துகிட்டு போய் பல நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. உலகிலேயே அதிகப்படியான ஏலக்காய் இடுக்கி மாவட்டத்தில் தான் விளைவிக்கப்படுது. ஸோ இங்கே விளையக்கூடிய முதல் தரமான ஏலக்காய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடுகளுக்கு தான் ஏற்றுமதி செய்யப்படுது. நம்மெல்லாம் செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டின்னு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்கள் யாருக்காவது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வேணும் அப்படின்னா இவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏலக்காய் சாகுபடி எப்படி பண்ணுறாங்க, அதை ஃபேக்ட்ரியில் வச்சு எந்த மாதிரியான சுத்திகரிப்புலாம் பண்ணி எப்படிலாம் ட்ரை பண்ணுறாங்க, இதை எப்படி தரம் பிரித்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, இதோட மதிப்பு கூட்டுப்பொருள் என்ன, இதோட மருத்துவ குணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல சுவாரஸ்யமான தகவல்களை இன்றைக்கான வீடியோவில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல உங்களோட பேர், அதுக்கப்புறம் நம்மளோட ஃபார்ம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல சொல்லிடுங்க. என் பேர் வந்து கண்ணன். நான் கேரளாவில் தான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது ஆனவிலாசம் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ஏலக்காய் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன் நான். எத்தனை வருஷமாக அந்த ஏலக்காய் விவசாயம் பண்ணிட்டு? நான் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறேன். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காய் விவசாயம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்வம் வந்து எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தீங்க? அதாவது நான் ஃபஸ்ட்டு ஸ்டடீஸில் இருக்கும்போது எனக்கு வந்துட்டு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. அதாவது நம்ம படித்து அடுத்தவங்களுக்கு வேலைக்கு போகிறத காட்டிலேயும் நம்மளோட சொந்த தோட்டங்களை பராமரிக்கிறது, நம்மளோட நமக்கு இருக்கிற அந்த ஏலத்தோட்டத்தை விவசாயம் பண்ணுறது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. அப்படியே டிகிரி முடிச்சுட்டு அப்படியே நான் விவசாயத்தில் தான் இறங்கிட்டேன். சரி, ஓகேங்க. இப்போ எத்தனை ஏக்கர் பரப்பளவில் நீங்கள் ஏலக்காய் சாகுபடி பண்ணியிருக்கீங்க? நான் இப்போ 40 ஏக்கர்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ 40 ஏக்கர் பரப்பளவில் பண்ணிகிட்ருக்கீங்க. ஏலக்காய் விவசாயம் அப்படிங்கிறது லாபகரமான விவசாயம்? லாபம்ன்றது வந்துட்டு ஏலக்காயில் லாபமும் நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. விவசாயத்தை வந்து நல்ல முறையாக நம்ம பண்ணணுனாலே நமக்கு நல்ல லாபகரமான ஒன்று தான். ஆனால் கரெக்டான முறையில் பராமரிக்கணும். செடி வந்துட்டு அதுக்கு தேவையான நியூட்ரியன்ட்டு, அது சைடு தேவையான பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் நம்ம அது கரெக்டாக பண்ணிட்டு போனோம்னா விவசாயம் வந்து லாபகரமான ஒன்று தான். இது என்ன வாசனை திரவியங்களில் ஒன்று, அதாவது ஏலராணின்னு சொல்லுவாங்க, இருக்கிறதுலே வந்து டாப் மோஸ்ட்னு சொல்லப்போனால் ஏலக்காய் தான். அதுக்கப்புறம் தான் மிச்ச நறுமணங்கள்லாம் வரும். அப்போ ஏலக்காய்ன்றது வந்து அது டாப் மோஸ்ட் ஒரு வாசனை திரவியம். இப்போ ஏலக்காயோட பூர்வீகம் எதுங்க சார்? பூர்வீகம் வந்துட்டு கேரளாவில் இடுக்கி மாவட்டம் தான். இடுக்கி மாவட்டத்தில் விளையக்கூடிய ஏலக்காய் வந்துட்டு அதனுடைய காரத்தன்மை, அதனுடைய வாசனைகள் எல்லாமே வந்துட்டு ஹை குவாலிட்டியாக இருக்குங்க. இப்போ இதே இது கௌதிமாலா அந்த மாதிரி வெளியில் விளையக்கூடியதுக்கு அந்தளவுக்கு உள்ள அந்த வாசனை திரவியங்கள், அதில் உள்ள நறுமணங்கள் கம்மி, அதுக்குள்ள எசன்ஸும் கம்மி. ஏன் அதே இது நானும் பார்த்துருக்கேன். ஏலக்காய் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஏன் இந்த மாதிரி கேரளா பகுதி, இந்த போடி பகுதி, இந்த மாதிரியான பகுதிகளில் மட்டும் விளையுது, மற்ற மலைப்பகுதிகளில் ஏன் பெரும்பாலும் விளைய மாட்டேங்குது, விளைஞ்சாலும் அந்தளவுக்கு ஏன் குவாலிட்டியாக இருக்க மாட்டேங்குது? காரணம் என்னென்னா இதுக்கு வந்து கடல் மட்டத்திலிருந்து 1000 அடி அப்படின்றது ஒரு லாஜிக் இருக்குது. அதே மாதிரி இதுக்கு இவ்வளோ கிளைமேட் கண்டிஷனும் வேணும். இது கிளைமேட் வந்துட்டு ஒரு மழையும் கூடுதலாக பெஞ்சிடக்கூடாது, கிளைமேட் கண்டிஷன் கரெக்டாக இதுக்கு வேணும். அப்போ வந்து இந்த இடுக்கி மாவட்டத்தில் இதுக்கு தட்ப வெப்பநிலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துட்டு இந்த ஏலக்காய்க்குள்ள தட்ப வெப்பநிலை இங்கே வந்து கரெக்டாக இருக்கிறதுனால வந்து ஏலக்காய் சாகுபடி இடுக்கி மாவட்டத்தில் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்குது. சரி, ஓகேங்க. இப்போ ஏலக்காய் சாகுபடியை சமவெளியில் பண்ணவே முடியாதுங்களா? பண்ண முடியாதுங்க. ஆனால் செடி வரும், காய் வராது, பூ வராதுங்க. ஆனால் அதுக்குன்னு தேவையான தட்ப வெப்பநிலை கண்டிப்பாக அதுக்கு தேவை. மாய்ஸ்சர், அதனுடைய கிளைமேட் கண்டிஷன், இது எல்லாம் வந்துட்டு அதுக்கு கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக இல்லைன்னா அதனுடைய பாலினேஷன் நடக்காது, காய் வராது, செடி வளரும், ஆனால் பட் நமக்கு ஈல்டு எடுக்க முடியாது. ஆனால் ஈல்டு எடுக்கக்கூடிய ஒரு தருணம்னு சொல்லப்போனால் அது வந்து இடுக்கி மாவட்டத்தில் தான் அந்த தருணங்கள், கரெக்டான தட்ப வெப்பநிலை, அது இதுக்கு ஏற்ற சூழ்நிலை இங்கே தான் இருக்குது. இப்போ ஏலக்காய் அப்படிங்கும்போது இது என்னென்ன பயன்பாடுகளுக்கெல்லாம் பயன்படுது? பயன்பாடுகள்னால் மெடிசின் லெவலில் போகுது, வாசனை திரவியங்களுக்கு போகுது, அப்புறம் நம்ம ஃபுட் ப்ராடக்ட்டுக்கும் போகுது. மெயினாக மெடிசின் அண்டு ஃபுட் ப்ராடக்ட் தான் மேக்ஸிமம் போகிறது. அதுலேயும் இடுக்கிக்கு இடுக்கியில் வரக்கூடிய இந்த ஏலக்காய்க்கு வந்துட்டு அதிக விலை இருக்குது. சரி, ஓகே. இப்போது ஏலக்காயில் என்னென்ன மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது? ஏலக்காயில் மருத்துவ குணங்கள்னு சொல்ல போனீங்கன்னா நிறைய அந்த கேன்சருக்கெல்லாம் எடுக்கிறாங்க, இதில் மெடிசின்ஸ்லாம் நிறைய எடுக்கிறாங்க. அதே மாதிரி என்ன சொல்கிறது, இப்போ நமக்கு டைஜஷன் இப்போ நமக்கே நல்லா சாப்பிட்டுட்டு செரிமானம் இல்லைனா ஒரு 2 ஏலக்காய் வாயில் போட்டாலே நல்லா செரிமானம் ஆகும். அது அந்த மாதிரி நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது.
ஸோ இப்போ ஏலக்காய் அப்படிங்கும்போது நான் உங்கள் ஃபேக்ட்ரிக்குள்ளே வந்திருந்தேன். நீங்கள் அந்த சின்ன ஃபேக்ட்ரிக்குள்ளே வரும்போது அவ்வளோ ஸ்மெல், அவ்வளோ ஒரு ஆலையே வந்து பார்த்திங்கன்னா உள்ள தலைவலியே வந்துடும் போல். ஸோ அந்தளவுக்கு நல்ல மனமாக வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருந்தது. ஆனால் இதே இது நாங்கள் வாங்குகிற ஏலக்காயெலாம் வந்து பார்த்திங்கன்னா தட்டி போட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏலக்காயை கடிச்சாதான் ஏலக்காயே தெரியுது, மற்றபடி அதில் ஸ்மெல்லே இல்லை. ஏன் அப்படி? அதுதான் நான் சொல்லலையா ஃபஸ்ட்டில் ஸ்டார்டிங்லேயே சொன்னது, அதாவது இடுக்கி மாவட்டத்தில் விளையக்கூடிய அந்த ஏலக்காய்க்கு வந்துட்டு அதனுடைய வீரியத்தன்மை, காரத்தன்மை வந்து ஜாஸ்திங்க. அப்போ வந்துட்டு அதை வந்து நம்ம பக்காவாக வந்துட்டு நேச்சர் கலரோட அந்த கரெக்டான பக்குவத்தில் எடுக்கிறதுனால அதுக்கு வந்துட்டு எப்பயுமே அதனுடைய காரத்தன்மை, அந்த நறுமணத்தன்மை வந்து விடாது. அந்தளவுக்கு வந்துட்டு அது பெர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ ஏலக்காய் வந்து எந்த மாதிரியான மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா வரும்? ஏன்னா நான் இங்கே வந்து பார்க்கும்போது இந்த மண்ணே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ எந்த மாதிரியான மண் பங்கான வரும்? இல்லை, மண் வந்துட்டு பொதுவாகவே இங்கே வந்துட்டு நல்ல எல்லா ஏரியாவும் மண் பரவாயில்லைங்க. கல் இருந்தாலும் கூட அதை ஒன்று ரெண்டு கிளச்சி எடுத்துகிட்டு போட்டுறாங்க. போட்டாலும் கூட இந்த கிளைமேட் கண்டிஷன் தான் இந்த செடி வளர்கிறதுக்கான ஒரு முதல் அத்தியாயம் சொல்ல முடியும். இது சீட் மூலமாக வருதா இல்லை கருணைகள் மூலமாக வருதா? இல்லை, சீடு மூலமாகவும் நம்ம டெவலப் பண்ணலாம். சீடு மூலியமாக டெவலப் பண்ணோன்னா அது 4 to 5 years வரைக்கும் ஆகும். இதே இது வந்துட்டு இது வாழையடி வாழை மாதிரி தான், ஒரு தட்டை 1 வருஷம் தான் அது ஈல்டு கொடுக்கும், அடுத்த வருஷம் அது அவ்வளோதான். அது கட் பண்ணிவிட்டு அது வந்து 2 சிம்பு 4 சரம் போடும். அப்படி வரும்போது அதில் தான் நம்ம ஈல்டு எடுப்போம். அப்போ 1 வருஷம் ஒரு செடிக்கு உள்ள ஆயுள் காலம் வந்து 1 வருஷம்தான். அப்போ அது வந்துட்டு 2 பிளான்ட்டை கொடுத்துட்டு போகணும், 2 இல்லை 3 பிளான்ட்டை கூட கொடுக்கும். அந்த 3 பிளான்ட்டை அடுத்த வருஷம் நமக்கு ஈல்டுக்கு வரும். அந்த மாதிரி தான் வாழையடி வாழை. அதில் ஒரு தட்டை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பதிவு பண்ணோன்னா அது 2 இயர்ஸில் நமக்கு ஈல்டுக்கு வந்துடும். எத்தனை அடி ஆழத்தில் நம்ம வைக்கணும், எவ்வளோ நாளத்தில், எவ்வளோ நாளில் நம்மளுக்கு தலைஞ்சு காய்ப்புக்கு ரெடி ஆகும்? அதாவது ஆழம்ன்றது ரொம்ப ஆழமாலாம் வைக்கக்கூடாதுங்க. ஜஸ்ட் மண்ணை மாந்தி விட்டுட்டு அப்படியே அந்த செடியை வச்சுட்டு அது காற்றுக்கு மழைக்கு சாயாமல் இருக்கிறதுக்கு ஒரு குச்சியை வச்சு கட்டி விட்டுட்டோம்னா அது கரெக்டாக 1 இயரில் வந்துட்டு 100 பிளான்ட்டை கொடுத்துரும். ஒரு செடி வந்து 100 பிளான்ட்டை கொடுத்துரும். அந்த 100 பிளான்ட் ஈல்டுக்கு வந்து அடுத்த வருஷமே வந்துடும். கம்மிங் இயர் மெயினில் வந்து 2 இயர்ஸுக்குள்ளே 2 இயர்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பிக்கிங் போயிடலாம். சரி, ஓகே. மொத்த ஆயுட்காலம் எவ்வளவு? இவ்வளோ வருஷத்துக்கு வாழையடி வாழையாக வருன்ட்டிங்க, எதுக்காக இருந்தாலும் ஒரு எண்டு பாயிண்ட் அப்படின்ட்டு ஒன்று இருக்குல்ல. ஸோ எத்தனை ஆண்டுகள் வந்து நம்ம ஏலக்காயிலேருந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கலாம் ஒரு தடவை நம்ம? அதாவது ஒரு தடவை நம்ம வச்சிட்டோம்னா அது நம்ம பராமரிக்கிறத பொறுத்து எத்தனை வருஷம் வேணாலும் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. அதுதான் நான் சொன்னேன்ல, ஒரு பிளான்ட்டுக்கு அதனுடைய ஆயுட்காலம் 1 வருஷம் தான். அந்த 1 வருஷம் அது ஈல்டை கொடுத்துட்டு அதை கட் பண்ணி அந்த வருஷம் எடுத்துருவோம். இது கொடுக்கக்கூடிய அந்த 3 பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணும், அந்த வருஷம் ஈல்டு கொடுத்துட்டு அதுவும் ஒரு 2 பிளான்ட்டு 3 பிளான்ட்டு கொடுத்துட்டு போயிடும். அப்போ அதை நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா கவாத்து எடுப்போம். கவாத்து எடுத்துட்டு அதுக்கு வந்துட்டு அந்த கிழங்கு மக்கிறதுக்கு வந்துட்டு நாங்கள் இது பயோ ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த என்ன சொல்கிறது, ஈஎம்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் ஊற்றினோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கிழங்கு வந்துட்டு மண்ணோட மண்ணாக மக்கிரும். மக்கிடுச்சுன்னா அடுத்த பிளான்ட்டு நியூட்ரியண்ட்டை நல்லா வளரும். அது வளர்ந்து அடுத்த வருஷம் அப்படியே அப்படியே வாழையடி வாழையாக போயிட்டே இருக்கும். அதை நம்ம பராமரிக்கிறத பொறுத்து தான் எத்தனை வருஷம் வேணாலும் அதனுடைய ஆயுள் காலத்தை நம்ம நீட்டு கொண்டு போகலாம். ஆனால் ஒரு பிளான்ட்டுக்கு வந்து 1 வருஷம் தான். ஆமாம். இப்போது ஏலக்காய் வந்து பூ பூத்து அது காயா மாதிரி நம்ம பறிக்கிறதுக்கு இடையில எவ்வளோ அந்த டைம் லைன் இருக்கும்? அதாவது இது ஆக்சுவலாக வந்து ஏலக்காய் வந்து ஸ்டார்டிங் சீசனே வந்துட்டு ஜூன்லேருந்து ஆரம்பிக்குங்க. அப்போ தான் பருவமழை கரெக்டாக பேஞ்சதுக்கப்புறம் தான் பூ பூக்கவே ஆரம்பிக்கும். ஜூனில் ஆரம்பிச்சிச்சுன்னா கிட்டத்தட்ட மே மாதம் வரைக்கும் நம்ம ஈல்டு எடுக்கலாங்க. மே மாதம் வரைக்கும் நம்ம ஈல்டு எடுக்கலாம். அது வந்து ஒரு 45 days to 50 days, சில நேரம் 60 days கூட ஆகிடும். அதாவது கம்ப்ளீட் ரெயினாக இருந்துச்சுன்னா அது காய் வந்து பழுக்காது. அதனால் வந்துட்டு வெயிலாக இருந்துச்சுன்னா ஒரு 45 days 50 days கூட எடுக்கலாம். அப்படி எடுக்கும்போது இயர்லி ஒரு 6 to 7 crop வரைக்கும் எடுக்கலாம். ஆனால் இதில் வந்து என்னென்னா ஒரு பூ பூத்து இப்போ மற்ற காயெல்லாம் பார்த்தீங்கன்னா பூ பூத்ததுக்கப்புறம் வந்து காய் காய்க்கும். இது வந்து அப்படி கிடையாது, காய் காய்ச்சதுக்கப்புறம் தான் பூ பூக்கும் ஏலக்காய். அப்போ வரும்போதே பிஞ்சோடு தான் வெளியே வரும். அப்போ அதை நம்ம பராமரித்து அது வந்து வரும்போது 90 days ஆகும். ஒரு பூ பூத்து அது கரெக்டாக பீக்கிங் வர்றதுக்கு 90 days ஆகும். சரிங்க, இப்போ நம்ம காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறிக்கிறோம், அது எப்படி நம்ம பழுக்கணுமா இல்லை அதுக்குன்னு ஒரு பதம் இந்த சைஸில் வந்ததுக்கப்புறம் நம்ம பறிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கு? ஆமாம், எல்லாத்துக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. எப்படின்னா இப்போ வந்து பூ பூத்து காயாகி அது 90 days கழித்து தான் அது பீக்கிங்கே வரும். அதாவது அந்த பிளாக் சீடும்பாங்க, அது பழுத்துருச்சுன்னா உள்ளே வந்து கருப்பு கலர் விதையாக மாறும், இல்லைன்னா ஒயிட் கலராக இருக்கும். ஒயிட் கலராக இருந்துச்சுன்னா பிஞ்சு, அதில் நறுமணங்கள் இருக்காது, காரத்தன்மை இருக்காது, எசன்ஸ் இருக்காது. பட்டு அந்த 90 நாள் அது பக்குவத்துக்கு வரும்போது தான் அது கரெக்டாக வந்து நமக்கு நல்ல ஒரு குவாலிட்டி ப்ராடக்டாக நமக்கு கிடைக்கும். சரி, ஓகேங்க. இப்போது நம்ம பறிக்கிறோம், ஒரு செடிக்கு நம்ம எத்தனை கிலோ வரைக்கும் நம்ம பறிக்கலாம்?
அதாவது நம்ம விவசாயம் அதை வந்து கண்ணும் கருத்துமாக பார்க்குறத பொறுத்து இருக்குங்க. விவசாயம் ஒரு செடிக்கு நம்ம மேக்ஸிமம் போனால் நல்ல கிராப்புன்னு சொல்லப்போனால் 3 கிலோ வரைக்கும் எடுக்கலாங்க. ஒரு செடிக்கு 3 கிலோ வரைக்கும் எடுக்கலாம். ஆவரேஜ்னால் 1.5 கிலோ 2 கிலோ வரைக்கும் எடுக்கலாம். அப்படின்ற போது ஒரு ஏக்கருக்குன்ற போது 400 to 450 செடி வருங்க. அப்போ நல்ல கிராப்னால் ஒரு 1000 to 1200 கிலோ வரைக்கும் கூட எடுக்கிறாங்க. அதே சமயம் ஆவரேஜ்ன்ற போது அந்த 700 kgs எடுக்கிறாங்க. ஒரு நார்மல் அதாவது ஆவரேஜ் பிலோ அப்படின்ற போது 350-400 அந்த மாதிரி எடுக்கிறாங்க. அதாவது டிபெண்ட்ஸ் அப்பான் த கிளைமேட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹெவி ரெயின் இருந்துச்சுன்னா இதில் வந்துட்டு வரக்கூடிய டிசீஸ் வந்து ஒரு 3 வகையான டிசீஸ்லாம் இருக்குது. என்னென்னா அப்படியே எல்லா செடியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது செடி அழிகிறோம், காய் அழிக்கிறோம். அந்த மாதிரி வந்துட்டு எந்தவித இடையூறுகள் இல்லாமல் இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னா நமக்கு நம்ம சொல்கிற மாதிரி 1200 kg வரைக்கும் எடுக்கலாம். 1000 to 1200 வரைக்கும் எடுக்கலாம் ஒரு ஏக்கருக்கு. இல்லை ஒரு ஆவரேஜ் ஒரு இதாக அப்படின்னா ஒரு 700 kgs வரைக்கும் எடுக்கலாம். அதே சமயம் வந்துட்டு நமக்கு ஹெவி ரெயின் கொஞ்சம் பாதிப்புகள் ஜாஸ்தியாக இருக்குன்னா 350 to 400 வரைக்கும் வரும். இதே இது தரையோட தான் இது ஒட்டி நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறோம். இதே இது ஹெவி ரெயின் ஆச்சுன்னா டோட்டலாகவே அழுகி போயிடாதா? இதே இது வெளி எதிரிகள்லாம் நிறையா இருக்கும், ஏலக்காயை டேமேஜ் பண்ணுறதுன்னு அந்த மாதிரி எதிரிகளால் எதுவும் ஆபத்து எதுவும் வராது? இல்லை, அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஹெவி ரெயின்னால் செடிக்கு பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா அதில் வரக்கூடிய ஃபங்கஸ் தான் அது மெயினாக. செடிக்கு ஒரு ஃபங்கஸ் வரும், காய்க்கு ஒரு ஃபங்கஸ் வரும். அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிகாஷனாக நம்ம வந்து பெஸ்டிசைட் போய்க்கிறணும். அப்படி போனால் மாத்திரம்தான் நம்ம அதை காப்பாற்றி அந்த ஈல்டு கொண்டு வர முடியும். அப்படி இல்லைன்ற பட்சத்துக்கு இது இது வந்துட்டு வேறு ஒரு அனிமல்ஸ்னால் வந்துட்டு ஒரு பாதிப்பு இல்லை. சாப்பிட்டா என்ன, தவளை, அணில், இந்த பாம்பு இல்லைன்னா குரங்கு, இதுதான் கொஞ்சம் சல்லியம் பண்ணும். அது வந்துட்டு அது அஸ் யூஸ்வல் எங்கேயும் நடக்கிறது தான் அது. பட் அது நம்ம கேர் எடுத்துக்கிற மாட்டோம் அவ்வளோ ஒன்று. அதனால பெரிய பாதிப்பு ஒன்றும் வந்துடாது. வந்தால் இந்த ஃபங்கல், இந்த காற்று, மழை இதனால் வரக்கூடிய பாதிப்புகள் தான் ஜாஸ்தியாக இருக்குமே ஒழிய மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படி எந்தெந்த மாதிரியான நோய்கள்லாம் வந்து ஏலக்காய்க்கு வரும், ஒரு குறிப்பிட்ட பெயர்கள்லாம் இருக்கும்ல? அதாவது நெமட்டோடுன்னு சொல்லக்கூடியது வந்துட்டு வேர் சம்மந்தமாக வரக்கூடிய இதுங்க. அதாவது நூற்புழுனால் வரக்கூடியது அது. அந்த நெமட்டோடு வந்துச்சுன்னா மண்ணில் எவ்வளவு நமக்கு அந்த செடிக்கு தேவையான சத்துக்கள் இருந்தாலும் அந்த செடினால் எடுக்க முடியாது. அந்த வேரெல்லாம் முடிச்சாயி அப்போ வந்து மண்ணில் இருக்கக்கூடிய சத்து எடுக்காமல் ஈல்டு வந்து பாதிக்கும். அது நெமட்டோடுன்ற ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் வேர்ப்புழு, அந்த வேர் சம்மந்தமாக அந்த வேர்ப்புழு இருந்தாலும் வேர் கட் ஆகிடுச்சுனாலும் நமக்கு அந்த கிடைக்கிற ஈல்டு கிடைக்காதுங்க. அதுக்கெல்லாம் வந்துட்டு நாங்கள் இந்த பயோவில் நிறையா மருந்துக்கள் இருக்குது. அது நம்ம ஃபீல்டு ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி பயோவில் நாங்கள் கொடுத்துருவோங்க. அதே சமயம் அதே மாதிரி இந்த கிளம்ராட்டுன்னு சொல்லுவாங்க, கிளம்ராட்டுன்ற போது வந்துட்டு அது ஒரு ஃபங்கஸு. அதுக்கும் அது வந்துட்டு இந்த ஹெவி ரெயினால் வரக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்டு துளைப்பான். அந்த இதில் தண்டு துளைப்பான்லேயே 3 வகையான தண்டு துளைப்பான் இருக்குது. தண்டுதல் தண்டு அந்த செடியில் ஸ்டெம்பில் அடிக்கக்கூடியது ஒன்று, சரப்புழு இருக்குது, காய்ப்புழு இருக்குது, மூணுமே இருக்குது. அந்த மூணுக்கும் வந்து பெஸ்டிசைட் போயிடணும். ஒரு 21 to 25 days நம்ம அந்த வந்து பெஸ்டிசைடு யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணால் தான் அது கண்ட்ரோல் ஆகும். அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ நியூட்ரியன்ட்டு நம்ம கொடுக்கணும். டெஃபிஷியன்சி இருந்தால் நம்ம மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி தான். இல்லைன்னா நம்ம ராச வளங்கள் இருக்குது, அது அந்த கிளைமேட் கண்டிஷனை பொறுத்து நம்ம ராச வளங்கள்லாம் வச்சுக்கிறோம். இதுக்கு தண்ணீர் தேவையெல்லாம் எந்த மாதிரி இருக்கும்? தண்ணீர் தேவைகள் வந்துட்டு அந்த 6-7 மாதமும் நமக்கு தண்ணீர் தேவைப்படாதுங்க. அது எப்படின்னா இப்போது நம்ம ஜூன்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜனவரி, ஃபிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் நமக்கு தேவைப்படாது. அதுக்கப்புறம் ஒரு 3-4 மாதம் வரைக்கும் நம்ம ஒன்று ஓஸ் இரிகேஷன் இல்லைன்னா ட்ரிப் இரிகேஷன், இந்த 2 இரிகேஷனில் வீக்லி ஒன்ஸ் கொடுத்தா போதும். ஒரு செடிக்கு ஒரு 10 லிட்டர் வச்சு கொடுத்தா போதும். எப்படி பார்த்தாலும் வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மே ஜூனில் ஸ்டார்ட் ஆகுதுன்னா மே அப்படிங்கும்போது வருஷம் ஃபுல்லாக அது காய்ச்சிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை அப்படி இல்லை, இடையில ஒரு 4-5 மாதம் கேப்பு வரும். இப்போ கிளைமேட் ரொம்ப மோசமாகிடுச்சுன்னு வைங்க, சில காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா ஜனவரியிலிருந்தே உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட்டு ஜாஸ்தி ஆகிடும். ஹார்ட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா அந்த 6-7 மாதம் நமக்கு கேப்பு விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷம் பொறுத்தளவில் நல்ல கிளைமேட் கண்டிஷன் நல்லாயிருக்கு, பக்குவமாக மழையும் பெய்யுது. அதனால் இப்போ வந்து ஃபங்கஸ் டிசீஸ் தான் கூடுதல் வருது. ஆனால் பட்டு இது வந்துட்டு நமக்கு கிராப் எடுக்கணுனாலும் இப்போ மார்ச் ஏப்ரல் வரைக்கும் நம்ம எடுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயை வந்து பறிக்கிறோம், நம்ம பறித்து கொண்டு போயிட்டு நீங்கள் வந்து எப்படி ஃபேக்ட்ரியில் வச்சு ட்ரை பண்ணுறீங்களா? அதாவது இங்கேருந்து இது பிக் பண்ணதை காய் எடுத்துருக்கோம் இல்லையா, பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவோம், இதில் வந்து சகதி, மண் அந்த மாதிரிலாம் வந்துட்டு, ஏன்னா இது ஹில்ஸ் ஏரியா தானே. அப்போ அப்படி இருக்கும்போது அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவோன்னா ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரையரில் இது பண்ணிடுவோம்.
ட்ரையரில் பண்ணி ட்ரை பண்ண உடனே அது ஒரு 20 அதாவது மேக்ஸிமம் போனோம்னா ஒரு 18 to 24 hours ஆகும் ட்ரை பண்ணுறதுக்கு. மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 20 hours நம்ம ட்ரை பண்ணிடலாம். ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அதை நம்ம செக்ரிகேட் பண்ணுவோம். செக்ரிகேட் பண்ணுறதுனா கிரேடிங்கு, கிரேடிங் பண்ணிவிட்டு 8mm, 7 to 8, 6 to 7, அதுக்கப்புறம் 5 to 6, அதுக்கு அதனுடைய சீட்ஸு, இதெல்லாம் வந்துட்டு தனித்தனியாக வந்துட்டு நம்மளோட மார்க்கெட்டுக்கு வந்துட்டு இங்கே ஸ்பைசஸ் போர்டு இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது, அங்கே ஆக்ஷன் சென்டர் இருக்குது. அங்கே கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுவோம்னா நம்மளோட லாட்டை கொடுத்தோம்னா அங்கே நிறைய எக்ஸ்போர்ட்டர்ஸ் வருவாங்க, அவங்க வந்துட்டு ப்ரைஸை கோட் பண்ணுவாங்க. எல்லாம் கம்ப்யூட்டர் சிஸ்டம் தான். ப்ரைஸை கோட் பண்ணோடனே யாருக்கு அதிகமான விலை கேட்குறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த நம்ம கொடுக்குற அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு மீடியேட்டராக வந்துட்டு ஸ்பைசஸ் போர்டு இது பண்ணுவாங்க. எத்தனை டிகிரி செல்சியஸில் இப்போ ஏலக்காயை வந்து ட்ரை பண்ணுவீங்க? அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்லப்போனால் ஒரு 48ங்க. 48ல வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னா அது 52 வரைக்கும் அது நார்மலாக ட்ரை ஆகிட்டு இருக்குங்க. லாஸ்ட்டாக நம்ம அதை வந்துட்டு இன்னும் பக்குவப்படுத்தணும் போகும்போது 80 degrees வரைக்கும் நம்ம அந்த டெம்பரேச்சர் கொண்டு போவோம். 80 degrees கொண்டு போனதுக்கப்புறம் தான் அது கரெக்டான அந்த இது வரும். மாய்ஸ்சர் உள்ள இல்லாமல் இருக்கும்போது தான் அதனுடைய தன்மைகளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சரி, ஓகேங்க. இப்போது ஏலக்காய் அப்படிங்கும்போது அதை வந்து பச்சையாக இருக்கும்போதே புடிங் கொண்டு வந்து ட்ரை பண்ணிடுறீங்க. இப்போ ஏலக்காய் வந்து பழுக்குமா? ஆமாம், பழுக்கும். அது எல்லோ சைடாக இருக்கும், எல்லோ சைடாக இருக்கும். அது வந்து ஃப்ரூட்டும் பாங்க. ஆனால் வந்து இப்போது அதான் நான் சொல்கிறேன்ல, அந்த பிளாக் சீடு வரும்போது அது வந்துட்டு கரெக்டான அந்த பக்குவம் வரும்போது 45 days, 50 days டிபெண்ட்ஸ் அப் அந்த கிளைமேட்டை பொறுத்து அந்த இது வரும். வரும்போது நம்ம அதை கரெக்டாக பிக் பண்ணணும். பிக் பண்ணி ட்ரை பண்ணும்போது அதனுடைய குவாலிட்டி கரெக்டாக இருக்கும். இப்போ ட்ரையரில் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்குது. இப்போ அடியில் இருக்கிறதெல்லாம் ட்ரை ஆச்சுன்னா அப்போ மேலே இருக்கிறதெல்லாம் எப்படி அதை கிளறி விடுவீங்களா? இல்லை இல்லை, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி பண்ணணும்னாலே வந்துட்டு அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிடும். அதாவது நறுமணப் பொருள்கள் வந்து எப்போ அதனுடைய பசப்புத்தன்மை அதில் ஸ்டேபிளாக இருக்கோ அந்தளவுக்கு அதனுடைய குவாலிட்டி அதுக்குள்ளே நிற்கும். அதனால தான் வந்துட்டு அந்த கலர் வைஸாக எடுக்கிறது. இல்லைன்னா நம்ம போட்டுட்டு இது ட்ரை பண்ணுறதுக்கு 1 hour போதுமே, 1 hour இதை உணக்கிடலாம். பட் ஆனால் அந்த மாதிரி இல்லை. எந்தளவுக்கு அது அந்த க்ரீன்னஸ் அதுக்குள்ளே செட் ஆகுதோ, க்ரீன்னஸ் செட் ஆகுதுன்னா அந்தளவுக்கு அந்த குவாலிட்டி அப்படியே ஸ்டேபிள் ஆகும். இல்லைன்னா எலாபரேட் ஆகிடும், அவ்வளோதான். சரி, ஓகேங்க. இப்போது நீங்கள் வந்து ட்ரை பண்ணிட்டீங்க, ட்ரை பண்ணதுக்கப்புறம் அது எப்படி தரம் பிரிப்பீங்களா நீங்கள்? ஆமாம், கண்டிப்பாக தரம் பிரிச்சுட்டு இப்போ எக்ஸ்போர்ட்டர்ஸ்னால் இப்போ ஃபாரின்க்கெலாம் அனுப்புகிறாங்க இல்லையா, எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ அவங்களுக்குலாம் வந்துட்டு 8mm கேட்பாங்க, இந்த 7 to 8 கேட்பாங்க. அப்போ அவங்களுக்கு தரம் பிரித்து அதில் வந்துட்டு அந்த எல்லோ சைடு, பிளாக்கு, அந்த 1-2 வெடிச்சிருக்கும் பழம், நல்ல பழம் ஆயிடுச்சுன்னா வெடிப்பு விழுகும். அதெல்லாம் நாங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பக்காவாக அவங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்போர்ட்டர் கொடுப்போம். சரி, ஓகேங்க. இந்த கிரேடிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, நான் உங்கள் ஃபேக்ட்ரி உள்ளே வந்து பார்க்கும்போது ஒரு சில காய்கள் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரேடிங் வந்து எதை வச்சு நீங்கள் பிரிக்கிறீங்க, எப்படி பிரிக்கிறீங்க? அதில் வந்துட்டு 8mm ஹோல்ஸ் இருக்குங்க, கரெக்டாக அதில் 8mm ஹோல்ஸு, 7mm ஹோல்ஸுன்னு இருக்குது. இப்போ நம்ம ஒரு தடவை நம்ம காயப்படும்போது அது தனித்தனியாக பிரிஞ்சு வெளியில் வந்துடும். 5 to 7, 6 to 7, 6 to 8, சாரி 7 to 8, 8 and above, அதுக்கப்புறம் 8.5, இந்த மாதிரி தனித்தனியாக அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடுங்க கிரேட் வைஸாக. வந்ததுக்கப்புறம் அதை நாங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, ஒன்று கலர் சார்ட்டிங்கில் போடுவோம், இல்லைன்னா நம்ம மேனுவலாகவே பிக் பண்ணுவோம். பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் இது பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரேடிங் பண்ணுறதுக்கு மிஷின்ஸ் இருக்குது தனியாக? இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. சரி, இந்த கிரேடிங் அப்படின்னு சொல்கிறீங்களா, இந்த கிரேடிங் அப்படின்னா என்ன, அது வந்து எந்த பாயிண்ட்லேருந்து எது வரைக்கும் நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க? அதாவது 8 to 8.2 வரைக்கும் இருக்குங்க. அதுன்னா 8 and above அது அந்த மாதிரி வந்துடும். அந்த 8க்கு கீழே வருது பார்த்தீங்களா, 7க்கு மேலேயும் 8க்கு உள்ளேயும் இருக்கிறது தான் 7 to 8. அதே மாதிரி தான் 6 to 7 6க்கு மேலே இருக்கும், 7க்கு கீழே இருக்கும். இந்த 8mm மாத்திரம்தான் 8 and above தான் வரும். அதுதான் ஹையஸ்ட் குவாலிட்டி 8 and above. அதுதான் எப்பயுமே மார்க்கெட்டில் ரேட்டு ஜாஸ்தியாக போகக்கூடியது. அது ஓன்லி எக்ஸ்போர்ட்டுக்கு தான் கூடுதலாக போகும். நம்ம லோக்கல் சேல்ஸுன்ற போது இது 7 to 8 இல்லைன்னா பல்க்கு அந்த மாதிரி தான் அங்கே வரும், இல்லைனா 5 to 6 to 7 அந்த மாதிரி தான் வரும். அதாவது 5 to 8 வரைக்கும் போகுது? ஆமாம், 5 to 8 வரைக்கும் போகுது இங்கே லோக்கல் மார்க்கெட்டில். 8ன்ற போது உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து எக்ஸ்போர்ட் தான். அதாவது நல்ல தரமான ஏலக்காயெல்லாம் வெளிநாட்டுக்காரன் தான் இதை பயன்படுத்துகிறான் போல, அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா. ஆமாம், அங்கே தான் எக்ஸ்போர்ட் போகுது. முக்கியமாக திருப்பதிக்கு நிறையா போகுது, வெங்கடாச்சலபதிக்கு லட்டு செய்கிறதுக்கு போகுது நிறையா போகுது, வந்து அங்கே நிறைய ஆர்டர் போகுது. அதே மாதிரி லோக்கல் சேல்ஸு வந்து போகுது.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிலோ இன்னும் இப்போது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மார்க்கெட் இருக்கும். லாஸ்ட்டாக வந்தப்போ உங்கள் பையனோட நண்பரே சொல்லியிருந்தாரு 6000 ரூபாய் வரைக்கும்லாம் விற்றுருக்கு அப்படின்னாரு. ஸோ இப்போ மார்க்கெட் வேல்யூ எந்த மாதிரி போயிட்டுருக்கு, மார்க்கெட் வேல்யூ எந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது? இப்போ வந்து மார்க்கெட்டு ஐட்டமும்னு பார்க்கும்போது 1500 to 600 to 650 வரைக்கும் கூட போகுதுங்க. டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த குவாலிட்டியை பொறுத்து இருக்குங்க. அதில் வந்துட்டு நமக்கு நல்ல குவாலிட்டி, அதாவது எக்ஸ்போர்ட் குவாலிட்டின்னு சொல்லப்போனால் நல்ல க்ரீன்ஸ் இருக்கும், நல்ல வெயிட் இருக்கும். லிட்டர் வெயிட்டெல்லாம் 420 அந்த மாதிரி வரும், 400 to 420 மாதிரி வரும். அந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1650 வரைக்கும் கூட போகுதுங்க எக்ஸ்போர்ட்டுக்கு. அதே மாதிரி 78ன்ற போது இப்போ ஆவரேஜ் பல்க் எடுத்துக்கோங்களேன், ஆவரேஜ் பல்க் இப்படியே நம்ம ட்ரை பண்ணி அப்படியே கொடுக்குறதுலாம் 1200 to 1250 வரைக்கும் குட் கார்டமும் போகுது. ஒரு நார்மலான இதில் வந்துட்டு 1100 to 1200 வரைக்கும் போகுது. அந்த மாதிரி இருக்குது, அதாவது டிபெண்ட்ஸ் அப்பான் த குவாலிட்டி, அவ்வளோதான். இப்போது நம்ம வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் யாராச்சும் இப்போ இந்த மாதிரி எனக்கு ஏலக்காய் வேணும் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து கொரியர் பண்ணி விடுவீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணிவிடுவோம். இங்கேருந்து ஃப்ரெஷ் கார்டமம், அதே மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்டு நம்மளோட இதில் நம்மளோட ஃபார்மில் விளையிறதே நம்ம கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. நமக்கு இங்கே போகிற விலையை அவங்க கொடுத்தா போதுமே, என்ன விலை போதும். இன்றைக்கு அன்றைக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவில் அன்னைக்குள்ள மார்க்கெட்டு தான் இது வந்துட்டு. அப்போ அப்படி அன்னைக்குள்ள மார்க்கெட் எவ்வளோ கேட்குறாங்களோ, இத்தனை கிலோ வேணும் என்ன ரேட்டுன்னு கேட்குறாங்கன்னா அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுத்துட்டு போகலாம். அவங்க அட்ரஸ்ஸு எல்லாமே அனுப்பிச்சிட்டு நம்ம இங்கே கொரியர் பண்ண உடனே நம்ம அதை ஸ்லிப் அனுப்புவோம், அது பேமெண்ட்டை போட்டு விட்டாங்கன்னா நாங்கள் அனுப்பிச்சி விட்டுருவோமே, அதில் எந்த விதத்தும் இல்லை, அனுப்பிச்சி விட்டுருலாம். இப்போது இந்த கார்டமமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் நட்டா 5 இயர்ஸுக்கு வந்து கழிச்சு தான் நம்மளுக்கு ஈல்டு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அப்போ அந்த சீடு வந்து பார்த்திங்கன்னா கருணை போட்டாலே 1 வருஷத்தில் வந்துடும் அப்படின்னீங்க. அப்போ அந்த சீடு வந்து யூஸே ஆகாதுங்களா? நீங்கள் சீடும் வச்சுருந்தீங்க, அப்போ அந்த சீடு வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? இல்லை, சீடில் வந்துட்டு 2 வெரைட்டி இருக்குங்க. ஒன்று எக்ஸ்போர்ட் குவாலிட்டி, அது வந்து 3000 seed இருக்கும். அதாவது 3000 seed அப்படின்னு சொல்லப்போனால் 3 அரிசி ஒட்டுனமான இருக்கும், அது வந்து எக்ஸ்போர்ட் குவாலிட்டி. அதே மாதிரி சிங்கிள் சீடு இருக்கும், சிங்கிள் சீடில் வந்துட்டு இந்த ஆயிலெலாம் எடுக்கிறாங்க, ஆயில் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த லட்டுக்கு ஃபுட் ப்ராடக்ட்டுக்கு தான் அது மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து ஆயில் வந்துட்டு இப்போ 1 லிட்டரில் 30000 ரூபா விற்கிது, 1 லிட்டர் ஆயில், ஏலக்காய் ஆயில் வந்து 30000 ரூபா வரைக்கும் போயிட்டுருக்கு. அதில் ஆயில் எடுக்கிறாங்க, அது வந்து நிறைய மருத்துவ குணங்கள், எல்லாம் ஃபாரின்லாம் நல்ல டிமாண்ட் உள்ள ப்ராடக்ட் அது, அந்த மாதிரி எடுக்கிறாங்க. அப்போ அதுக்கெலாம் வந்துட்டு சீடு தான் அவங்களுக்கு தேவைப்படும். இந்த சீடை வந்து நாங்கள் கலெக்ட் பண்ணி ஆக்ஷனில் கொடுத்தோம்னா சீடும் நல்ல விலைக்கு போகுது, சீடுக்கு நல்ல டிமாண்டும் இருக்குது. இப்போது ஏலக்காய் விவசாயம் பண்ணும்போது அதில் செய்யக்கூடாத தவறுகள்லாம் என்னென்ன, இதை வந்து இயற்கை விவசாயத்தில் பண்ண முடியுது? அதாவது இதில் செய்யக்கூடாத தவறுகள்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம அதாவது வந்து இது ஃபுட் ப்ராடக்ட்ன்றதுனால நம்ம வந்துட்டு பெஸ்டிசைடு அதிகமாக போகாமல் இருக்கணும். இந்த பெஸ்டிசைடு போகாமல் இருந்தாலே எக்ஸ்போர்ட்ஸ் நிறையா போகும். இப்போ இந்த ஃபுட் ப்ராடக்ட்ன்றதுனால ஆர்கானிக்கில் போனாலும் இப்போ நான்லாம் பண்ணுறதுலாம் வந்துட்டு என்னோடய ஃபார்மில் 70 to 80% வந்து ஆர்கானிக்கில் போகிறேன். முடியாத பட்சத்துக்கு ஒரு 20% நான் போய் தான் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கேன் பெஸ்டிசைடு. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபுட் ப்ராடக்ட், ஏன்னா ஃபுட் ப்ராடக்ட் எல்லாத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால் வந்துட்டு இந்த பெஸ்டிசைடு போகாமல் இருந்தாலே மேக்ஸிமம் அது செய்ய நமக்கு மண்ணுக்கு நல்லது செய்கிறது மாதிரி, மண்ணும் கெட்டுப்போகாது, சாப்பிட்ற நம்மளும் கெட்டுப்போக மாட்டோம், நல்லாயிருக்கும். அதுக்காக வேண்டி தான் மேக்ஸிமம் இந்த ஆர்கானிக்கில் போகிறதுக்கான வழிகள் இருந்தால் நல்லது. ஸோ நான் பெர்மிஷன் கேட்டோடனே வந்து பார்த்திங்கன்னா என்னை ஃபார்ம்கில் வந்து அலோ பண்ணியிருந்தீங்க, அலோ பண்ணி இவ்வளோ தூரம் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நன்றி, வணக்கம்.